சித்தர் பீடத்தை பற்றி மட்டும் சில எபிசோடுகளாக வரவிருக்கின்றது. காரணம், சித்தரின் வரலாறும் அவர் செய்த சித்த விளையாட்டுகளும் ஏராளமாக உள்ளது. இதை குறுகிய நேரத்தில் சொல்லவியலாது. ஆகையால் சில எபிசோடுகளாக தொடர்ந்து வரவிருக்கின்றது. அதை பார்த்து அனைவரும் சித்தரின் ஆசிர்வாதம் பெறுங்கள். இன்று நாம் தரிசிக்கவிருப்பது குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வரமளிக்கும் மகா சித்தர் பீடத்தையும், அதேபோல் பொதிகை மலையில் நேரடியாக விநாயக பெருமானை காட்டிய அதிசய சித்தரை பற்றிதான். இது மட்டுமின்றி திருமணமான தன்னுடைய மனைவியை சகோதரியாக ஏற்றுக்கொண்டதையும், இறந்த பசுவை உயிருடன் எழுப்பி உள்ளதையும், இறந்த மனிதருக்கு உயிர் கொடுத்ததையும் என பலவற்றை விரிவாக இந்நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். யார் அந்த மகா சித்தர், அவர் செய்த மகா சித்த விளையாட்டுகள் என்னென்ன என்பதை இந்நிகழ்ச்சியில் விரிவாக காண இருக்கின்றோம். நிகழ்ச்சி முழுவதும் பாருங்கள். பிறகு இந்த சித்தரின் சக்தியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக சித்தர்கள் என்றால் தான் என்ற அகந்தையை அடியோடு அழித்து தன்னலம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சீராக பாவித்து அருள் பாலிப்பது சித்தர்கள். தான் செய்யும் சித்த விளையாட்டுகளை பெரிதென்று காட்டிக்கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக இருப்பது உண்மையான சித்தருக்கான அறிகுறியாகும். அதேபோல் ஜாதி, மதம், பேதம் என அனைத்தையும் கடந்து அனைவரும் இறைவனின் படைப்பில் உருவாகிய குழந்தைகள் என்று நினைப்பவர்களும் சித்தர்கள்தான். சிற்றின்பத்தில் ஆர்வம் காட்டாமல் பேரின்பத்தை நாடி செல்பவர்களே சித்தர்கள் ஆவார்கள். மேலே கூறிய அனைத்திற்கும் பொருத்தமான ஒரு சித்தரை பற்றிதான் இந்நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். இந்த சித்தரின் பெயர் வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகளாகும். இவருடைய ஜீவ சமாதி எங்கு உள்ளது என்றால், திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியாக வல்லநாடு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. முதலில் சித்தரின் வரலாற்றை பற்றி காண்போம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வல்லநாடு என்னும் சிறிய ஊரில் சண்முகம் சாது மற்றும் உலக அம்மையார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துள்ளது. ஆண் வாரிசு வேண்டும் என்பதற்காக ராமேஸ்வரத்திற்கு நட யாத்திரையாக சென்று வேண்டிய பலனாக 1922 அக்டோபர் மாதம் திங்கள் தினத்தன்று சித்திரை நட்சத்திரத்தில் தீபாவளி அன்று ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தைக்கு சிதம்பரம் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள். 5ஆம் வகுப்பு வரை படித்த இவர் படிப்பு ஏறாத காரணத்தினால் மாடு மேய்க்க செல்வது வழக்கமாக இருந்துள்ளது. அப்படி ஒரு நாள் செல்கையில் காட்டில் ஒரு சித்தரை கண்டு அவரின் ஆசிர்வாதம் பெற்ற பின் சித்த நிலையை அடைந்ததாக தெரிகிறது. அதன் பின்னர் இவருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் அனைத்தும் வடலூர் வள்ளலார் போன்றே இருந்துள்ளது. எப்படி என்றால், ஜீவ காருண்யம், சுத்த சைவ சன்மார்க்கம், சித்த மருத்துவம் போன்றவைகளாக இருந்துள்ளது. திருமண வயதை எட்டியதும் மகனுக்கு திருமணம் செய்யலாம் என்று பெற்றோர்கள் எண்ணியதால் உறவுக்கார பெண்ணான லக்ஷ்மி அம்மாள் என்பவரை பெண் பார்த்துள்ளார்கள். ஆனால் சுவாமிகளோ, எனக்கு இல்லறத்தில் நாட்டமில்லை, ஆயினும் தாய் தந்தையரான உங்களின் பேச்சை என்னால் மீற முடியாது, ஆகவே திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். சுவாமிகளோ நேரடியாக லக்ஷ்மி அம்மாளிடம், நாம் திருமணம் செய்து கொண்டால் சகோதர சகோதரியாக தான் வாழ முடியும், எனக்கு சிற்றின்பத்தில் ஆர்வம் இல்லை, பேரின்பத்தில்தான் ஆர்வம், இதற்கு சம்மதம் என்றால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். இதற்கும் லக்ஷ்மி அம்மாள் அவர்களும்
தங்களுடன் இருக்கும் அந்த பாக்கியம் எனக்கு போதும் என்று கூறுகையில் திருமணம் முடிந்துள்ளது. ஆயினும் இறுதி காலம் வரை அவர்கள் சகோதரர்களாக தான் வாழ்ந்துள்ளார்கள். இதுபோல் எந்த ஒரு சித்தர் வரலாற்றிலும் நாம் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை என்று இங்கிருந்த ஒருவர் எங்களுக்கு விளக்கமளித்தார். வருங்காலத்தில் மகனுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று சுவாமிகளுக்கு சண்முகசாது அவர்கள் லட்சுமி அம்மா என்ற தனது உறவினர் குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணை அவர்களுக்கு பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு பண்ணார்கள். சுவாமிகளுக்கு அந்த திருமணத்தில் நாட்டம் இல்லாதது, பேரின்பத்தில் தான் நாட்டம் இருந்தது. இந்த வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் அவளுக்கு நாட்டம் இல்லை. அதனால் அவர்கள், உங்கள் விருப்பத்துக்காக நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன், அந்த லட்சுமி அம்மாளிடமே அவர்கள் சொல்கிற பிரகாரம் மனம் முடித்தால் நம்ம வாழ்க்கை அண்ணன் சகோதரியாக தான் வாழ்க்கை அமையும், கடைசி வரைக்கும் அந்த நிலையில் தான் இருக்கும் என்று சொல்ல, அந்த பாக்கியமே எனக்கு போதும் என்று அந்த லட்சுமி அம்மையாரும் சுவாமிகளுக்கு திருமணம் முடித்து கடைசி வரைக்கும் சாமி கூட அவர்கள் தொண்டு செய்தார்கள். இது ஒரு சகோதர பாசத்திலேயே அவர்கள் ஆன்மீக திருமண வாழ்க்கை அமைஞ்சது. கடைசி வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான இல்லற வாழ்க்கையில் நாட்டம் கிடையாது, பேரின்பத்திலேயே அவர்கள் விரும்பினார்கள். சுவாமிகளின் இறுதி காலம் வரை பணம் என்பதை கையில் தொட்டதே இல்லை என்றும், சுவாமியின் பாதத்தில் யாரேனும் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றால் உடனே சுவாமிகள் அவர்களை மூன்று முறை வலம் வந்து பின்னர் அவரின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவாராம். அதன் பின்னர் அவர்களிடம் தாய் தந்தையே தெய்வம் என்றும், அவர்கள் பாதத்தில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுங்கள், மற்றவர்கள் காலில் விழ வேண்டாம் என்றும் கூறுவாராம். இதையே சுவாமிகள் இறுதி வரை பின்பற்றி மற்றவர்களுக்கும் வலியுறுத்தி வந்ததாக எங்களிடம் ஒருவர் தெரிவித்தார். எல்லா மக்களுடைய குறைகளையும் தீர்த்து வந்தார்கள். சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் தன் கடைசி காலம் வரை தன் கையினால் காசை தொட்டதே இல்லை. எந்த ஒரு அன்பர்கள் வந்தாலும் அதை பண்ணணும், அன்னதானம் பண்ணணும்னா அவங்களையே பொருளை கொண்டு வர சொல்லி அன்னதானம் செய்வித்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்து மகிழ்ந்தார்கள். தன்னுடைய காலில் யாரும் சுவாமிகள்ட்டு விழுந்து விட்டால் விழ அனுமதிக்க மாட்டார். அதையும் மீறி அவர்கள் யாரும் சுவாமி கால்களில் விழுந்தால், அவர்கள் கால்களில் சுவாமிகள் மூணு முறை விழுந்து நமஸ்கரிப்பார். அது அதனால் யாருமே அவர்கள் காலில் விழுவதை அனுமதிக்க மாட்டார்கள். சுவாமிகள் சொல்வார்கள், உங்களுக்கு தந்தையும் தாயும் தான் முதல் கடவுள், அவர்கள் காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுமே தவிர வேறு யார் காலிலையும் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது சாமி அப்படின்னே அவர்கள் எல்லாரையும் சொல்லி வழி நடத்துவார்கள். இறுதியாக சித்தர் அவர்கள் 1981 வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் சுவாமிகள் சித்தி அடைந்துள்ளார்கள். சுவாமிகள் வணங்கிய தெய்வம் முழுமுத தெய்வமாக வணங்கப்படும் விநாயக பெருமானாகும். ஆகையால் இவருடைய ஜீவ சமாதியில் விநாயகரை தான் மூலவராக வைத்துள்ளார்கள். இப்பொழுது சித்தரின் சித்த விளையாட்டுகள் பல உள்ளன. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் காண்போம். சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு சம்பவமும் நடந்துள்ளது. அது என்னவென்றால், இஸ்லாமிய பெண் ஒருவர் தனது மகளுக்கு 26 இன்னும் வயதுக்கு வரவில்லை என்று கஷ்டமாக கூறியுள்ளார். அதற்கு சித்தர் அவர்கள் குரானில் இருக்கும் ஒரு வாசகத்தை சரியாக குறிப்பிட்டு ஒரு சில பரிகாரங்களை சொல்லியும் செய்ய சொல்லியுள்ளார். அதன் பின்னர் அந்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது. அது என்னவென்றால், முஸ்லிம் ஆளுக்கள் வாங்கலாம், ஒரு பெண் குழந்தை 26 வரையிலும் மேஜர் ஆகலையாம். அதனால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் எங்களுக்கு வேணும் சாமி அப்படின்னு அந்த பெண்கள் வந்து கேட்குறாங்க. சாமி அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னாங்க. அந்த இதை நான் எழுதுனது இப்போவும் எனக்கு அப்படியே மனசில் ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்குது. சாமி 5வது வகுப்பு பல தடவை எழுதியும் பாஸ் பண்ணலையாம்.
அப்படி படிப்பு இல்லாத காரணத்தினால படிப்பு ஐந்தாவது வகுப்போடு நிறுத்திட்டேன் அப்படின்னு இடையில் பேசுகிற போதுலாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த மகான் அந்த பெண்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பன்னீர் 11 சின்ன குழந்தைகளை உட்கார வச்சு அந்த 11 சின்ன குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் அவங்க 11 தீபம் அவங்க முன்னால் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றி உங்கள் குர்ஆனில் இப்படி ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை அதில் இப்படி ஒரு பாடல் வரும், அந்த பாடலை 11 தடவை நீங்கள் பாராயணம் பண்ணணும், இப்படி 11 வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் பண்ணணும், இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க. அந்த குழந்தை மேஜராகாத குழந்தைக்கு பரிகாரம் இது. இதை மறந்துடுவாங்க, எல்லாமே 11 வரும், 11 சின்ன குழந்தை, 11 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 11 தீபம் ஏற்றணும், அந்த வெள்ளிக்கிழமை செய்கிற அதே பரிகாரம் தான் 11 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணணும், இப்படி மறந்துடுவாங்கன்னு சொல்லி எழுத சொன்னாங்க. நான் எழுதி கொடுத்தேன். இதை போய் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த குழந்தை மேஜர் ஆகிடுதுன்னு சொல்லி நன்றி சொல்கிறதுக்கும் அவங்க வந்தாங்க. அப்போவும் நான் சாமி கூட தான் இருந்திருக்கிறேன். இப்படி சாமி இந்த ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் அவங்க வழியிலேயே அந்த பரிகாரத்தை சொல்லி செய்ய சொல்கிறாங்க. நம்ம இந்து மதத்துக்கு செய்யணும் முறையில் வந்துருங்க அப்படிங்கிற முறை கிடையாது, அப்படி ஒரு சாமி பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்படி நன்றி சொல்லும்போது சில 1-2 ஆட்கள் சாமிகிட்ட வந்து சந்தோஷத்தில், நமக்கு சாமிகிட்ட வந்து இப்படி ஒரு குறைபாட்டை சொன்னால் நிவர்த்தி ஆகிடுதுங்கிற ஆனந்தத்தில் காலில் விழுந்து வணங்கிடுவாங்க. அப்படி வணங்கும்போது சாமி அதை அனுமதிக்க மாட்டாங்க. உடனே அப்படி யாராவது காலில் விழுந்தால், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதில் சாமியை விட 10-15 வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆளை காலை 10 தடவை தொட்டு கும்பிட்டு 10 தடவை சுற்றி வந்து அவங்க காலை தொட்டு கும்பிட்டு விடுவாங்க. அப்படி செஞ்சுட்டு கடைசியாக சொல்லுவாங்க, நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான், எனங்காலில் நீங்கள் விழுந்தது தப்பு அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஆள் சொல்லுவார், சாமி எனக்கு என் குழந்தை மேஜராகாமல் 26 வரையில் இருந்த குழந்தைக்கு இப்படி நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லி, செலவில்லாத ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, அது நிவர்த்தி ஆகிட்டது, ஆனந்தத்தில் செஞ்சு போட்டேன், மன்னிக்கணும் அப்படிம்பாங்க. இது இவ்வளவு செஞ்சது நான் சொல்லி செஞ்சதாக சொல்லிங்க, நான் சொல்லலை, விநாயகர் சொன்னார், நான் அதை உங்களுக்கு அவர் வழிமுறை சொல்ல சொன்னார், நான் சொன்னேன், அவ்வளோதான். விநாயகரை போய் வணங்கணும், என்னை வணங்கினது தப்பு, இனிமேல் அப்படி எதுவும் தவறுதல் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி, அவ்வளோ இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த பரிகாரத்தை இப்படி வேண்டுதல் விளக்கம் சொல்லுவாங்க. பல வருடங்களாக குழந்தை இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பக்தருக்கு அதிசயத்தக்க வகையில் குபேர சம்பத்து கிடைக்கும் என்று வரமளித்துள்ளார். ஆரம்பத்தில் அந்த பக்தருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அதன் பின்னர்தான் முதல் வருடத்தில் ஒரு ஆண்மகன் பிறக்க அதற்கு குபேரன் என்று பெயர் வைத்திருந்தார்கள். மறு வருடமே மற்றொரு ஆண் குழந்தை பிறக்க அதற்கு சம்பத் என்று பெயர் வைக்கின்றார்கள். இந்த அதிசய நிகழ்வு எப்படி நடந்தது என்றால், நீடாமங்கலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்கானோட என்ற கிராமத்தைச் சேர்ந்த துரசிங்கம் என்ற ஐயா அவர்கள் சுவாமியுடைய பெரிய அணுக்க தொண்டர். இவர்களுடைய துணைவியாரும் துரசிங்கம் ஐயாவும் ஒரு 6 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும்போது இவர்களுடைய சாராம்ச பேச்சு, சுவாமியோடையே இருக்கிறீர்கள், நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சாமியிடம் நீங்கள் சொல்லக்கூடாதா என்று துணைவியார் சாமியிடம் அந்த துரசிங்கய்யாகிட்ட சொல்ல, துரசிங்கய்யா நம் சுவாமிகளுக்கு தெரியும் நமக்கு எப்போ குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று, அப்போ கிடைக்கும் என்று இவருடைய சாராம்ச பேச்சு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வார காலகட்டத்தில் சுவாமிகளிடமிருந்து அந்த துரசிங்கய்யாவுக்கு ஒரு கடிதம் போகிறது. துரசிங்கம் ஐயா, நலம் அறியாமல் நீங்கள் தங்கள் துணைவியாரை கூட்டிக் கொண்டு அகன்ற காவேரி, கணபதி பாளையம் அருகில் இருக்கக்கூடிய அகன்ற காவேரியில் இருக்கக்கூடிய நவக்கரக தீப வழிபாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது. இதுபோல் தமிழகத்தில் உள்ள நிறைய அன்பர்கள் அந்த அகன்ற காவேரிக்கு வந்திருக்கிறார்கள். துரசிங்கய்யா குடும்பத்தினரும் வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு
செல்லும்போது சுவாமிகள் வழிபடுத்தீர்களா சுவாமி? ஆம் சுவாமி, நீங்கள் இனிமேல் குபேர சம்பத்தாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு அந்த இடத்தில் அந்த தீர்த்த கட்டத்தில் சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதிலிருந்து ஒரு ஆண்டில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. சுவாமிகள் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு தான் நம்மளை அங்கே அழைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து சுவாமிகள் வைத்த குபேர சம்பத் என்ற வார்த்தையை குபேரன் என்று அந்த மூத்த பையனுக்கு அந்த துளசிங்க ஐயா பேர் சூட்டுகிறார்கள். அடுத்த ஆண்டில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் பையனுக்கு சம்பத் என்று ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். சுவாமி சொன்ன குபேர சம்பத் என்ற அந்த வாசகம் இரண்டு குழந்தைகளுக்கு பேராக குபேரன் இன்னொருவர் சம்பத் என்று பேர் அமைத்து கொடுத்தார்கள். இன்றளவும் அந்த குடும்பம் சுவாமிகளுடைய அந்த சுவாமிகளுடைய வாரிசுகளாக வளர்ந்து வந்து சுவாமி செய்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வித்தோடு இருப்பாங்க, முழு இதாக தான் இருப்பாங்க. நல்ல வயசாளி, 60-70 வயசு இருக்கும். 10-40-50 நாய் நிற்கிடும், நாய் அவங்கள சுற்றி உட்காந்துருக்கும். அப்படி தொட்டுட்டாங்கன்னா அந்த ஆள் எங்கேயோ போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு மேலாம் புல்லெறி. புட்டபுத்தி ஐயா எப்படி சாமி அப்படின்னா, சடான்னு உட்கார்ந்தவளை எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படியே தன்னைத்தானே மூணு சாமி, பெரிய சாமி, சாமி பெரிய சாமி, பெரிய சாமி அப்படி எனக்கு கைகாலெலாம் மேலாம் பாதிட்டுது. பாபநாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பொதிகை மலையில் அகத்தியர் வாழ்ந்த இடத்தில் சுவாமிகள் தங்கியிருக்கும் போது எல்லோரும் இங்கே வாருங்கள், பகவான் வருவார், தரிசனம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அழைத்திருக்கிறார்கள். யாருக்கும் அன்பர்களுக்கு புரியவில்லை. எல்லோரும் வந்த பிறகு சுவாமிகள் கை அசைக்கவும் வெள்ளை யானை வந்திருக்கிறது. வெள்ளை யானையுடைய தரிசனம் அந்த 27 பேருக்கும் கிடைத்துள்ளது. இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.